ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் வந்து விடுமுறை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சங்கங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10th 12th CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ட்விட்டரில். ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த விடலை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா, +2 மாணவர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும். கொரோனா அதிகரித்து வருவதால் +2 மாணவர்களுக்கு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கூட்டமைப்பு மறுபடியும் வந்து தமிழக அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. பள்ளி செல்லும் மாணவர்களுடைய நலன் கருதி விடுமுறை அளிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு நல ஆசிரியர் கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை குறித்து முக்கிய அறிவிப்பு இன்று பிற்பகலில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வே டு ஆப்பில் வெளியான ஒரு அப்டேட் தான். ஸோ ஆல்ரெடி ஆசிரியர் சங்கங்கள் வந்து என்ன கோரிக்கையை வச்சிருந்தாங்கன்னா, +2 மாணவர்களுக்கு வந்து பள்ளி அளவில் பொதுத் தேர்வுகளை வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் +2 மாணவர்களுக்கான அந்த விடுமுறையுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஒன்று ஆன்லைன் மூலமாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் வைங்க, அப்படிலாம் ஸ்கூல் லெவலில் மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையுமே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடன் ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டது. ஒருவேளை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எதுவும் வரல. ஆனால் இன்றைக்கு ஆசிரியர் சங்கங்கள் +2 மாணவர்களுக்கு மறுபடியும் வந்து விடுமுறை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய 10th மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகளை வந்து ரத்து செய்ய வேண்டும்னு சொல்லி ட்விட்டரில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என 100,000 மேற்பட்ட சிபிஎஸ்இ மாணவர்கள் சமூக வலைதளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஆண்டை காட்டிலும் தற்போது கொரோனா பரவல் தீவிரமாகியுள்ளது, எனவே தேர்வுகளை ரத்து செய்து பள்ளிகளில் நடத்தப்பட்ட முந்தைய தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்க வேண்டும். முடியாத பட்சத்தில் ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ் பண்ணி மார்க் கொடுங்க, அப்படி இல்லைனா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சிபிஎஸ்இ ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ய மாணவர்கள் விருப்பம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஆன்லைன் மூலமாக நடத்தணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 100,000 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க மத்திய அரசுக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாகவே வந்து ட்விட்டரில் வந்து கேன்சல் போர்டு எக்ஸாம் 2021 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. நாட்டில் வந்து கொரோனா 2வது அலை வந்து வேகமாக பரவிட்டுருக்கு. நாள்தோறும் 100,000 வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால் மாணவர்கள் மத்தியில் பொதுத் தேர்வுகள் ரத்து செய்ய அல்லது ஆன்லைன் மூலமாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை நடக்குது, ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. மாணவர்கள் தேர்வு எழுத போதுமான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றப்பட்டு வருகின்றன, தேர்வு நேரத்தில் அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்படும் சொல்லி சிபிஎஸ்இ நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விவகாரத்தில் கல்வித்துறை அமைச்சர் சென்ட்ரல் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் சார் வந்து தலையிட்டு அனைத்து தேர்வுகளையும் இந்த ஆண்டு ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர்களுடைய அதிகமான மன அழுத்தம் இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி திவ்யா கார்க் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க. மத்திய அரசு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை குறைஞ்சபட்சம் 1 மாதமாவது ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாணவி சொல்லியிருக்காங்க. அதற்பின் சுழலுக்கு ஏற்படவாறு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் செய்முறை தேர்வுகளும் பிப்ரவரி மாதத்தில் தேர்வுகள் தொடங்கி மார்ச் இறுதியில் தேர்வுகள் முடிந்துவிடும். ஆனால் கொரோனா பரவல் காரணமாக தற்போது தேர்வுகள் மே மாதம் தொடங்கி ஜூனில் தான் முடிகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ வச்சிருக்காங்க. சிபிஎஸ்இ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்று வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணுங்க, அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டம் குறித்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் நடத்துவது குறித்து தேர்வுகள் துறை இயக்குனர் உஷாராணி மேடம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து 38 மாவட்ட முதன்மை கல்வியலுடன் பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஆலோசனை வந்து நடத்தினாங்க. ஆனால் இந்த ஆலோசனைக்கான அப்டேட் இன்னும் வரல. நேற்று நைட்டு மட்டும்தான் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் குறித்து கைட்லைன்ஸ் தேர்வுகள் துறை இயக்கம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ மோபி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டம் குறித்து ஏதாவது அப்டேட் வரலாம். ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒன்று பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்கூல் லெவலில் நடத்த போகிறாங்களா இல்லை மாவட்ட அளவில் அந்த தேர்வுகள் துறை மூலமாக வந்து நடத்த போகிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.